டூபால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இது 26வது கொஸ்டின். ஃப்ரெஷருக்காகவே வெரி ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் தெரியாதவங்க கூட இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு வெரி வெரி ஈஸியாக வந்து இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். வாங்க 26th கொஸ்டின்ஸ்க்கு வந்து போகலாம். இஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பாசிபிள் யூஸிங் HTML5 அண்ட் ஹவ்? அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளை கிளிக் பண்ணி அந்த இடத்துலேருந்து நகட்டி இன்னொரு இடத்துல விட்டால் அங்கே போய் பிளேஸ் ஆயிடுமா? இதுதான் ட்ராக் அண்டு ட்ராப்பு. கிளிக் பண்ணதை விட்டுறாமல் நம்ம நகட்டணும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஃபீச்சர் வந்து HTML5 இருக்கா அப்படின்னா, ஆமாம், இந்த ஃபீச்சர் வந்து HTML5 வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன் HTML5 வி கேன் ட்ராக் அண்ட் ட்ராப் எலமெண்ட். திஸ் கேன் பி அச்சீவ்டு யூசிங் த ட்ராக் அண்ட் ட்ராப் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ். இங்கே ஈவெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நிறையா ப்ரோக்ராமிங்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கட்டும், கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிளிக்னா இப்போ மவுஸை எடுத்துகிட்டு போய் நகட்டினா அது ஒரு செயல், அதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு செயல், அதையே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறீங்க கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே ஸ்க்ராலபிள், கீபோர்டில் வந்து ஏதாவது டைப் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து கீ ப்ரெஸ், கீயை அமுக்குனா ஒரு வேலை, கீயை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி அப்படின்றத வந்து நம்ம ப்ரௌசர் வந்து இன்டிமேட் பண்ணுறோம். இதை எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஈவெண்ட்ஸ் டு பி யூஸ்ட், அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப்புக்குமே சமாப்த ஈவெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டீஃபால்ட்டாகவே HTML5 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். அதை வெரி ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக கோடில் நம்ம டிஃபைன் பண்ணி பார்ப்போம். இது ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTML-உம் ஜாவா ஸ்கிரிப்டும் மிங்கிள் பண்ணி தான் இந்த ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இது வந்து பிளைன் டிவ், சரிங்களா? இந்த டிவ் ஒன்றுன்றத ஒரு ஐடியாவும், அந்த ஐடியை வந்து வித் அண்ட் ஹைட்டு நான் ஃபார்மெட் கொடுத்து, பேடிங் வந்து 10 pixels, பார்டர் வந்து நம்மளுக்கு 1 pixel, தனியாக அந்த பாக்ஸ் தெரியணுன்றக்காக சிஎஸ்எஸ் கோட் இன்டர்னலாக எழுதியிருக்கோம். ஸோ அதே சேம் டைம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ட்ராப், ட்ராப் ஆகும்போது ஈவெண்ட் வந்து எடுக்கணும், ஆன் ட்ராக் ஓவரில் ஆல் அலோவ் ட்ராப், ட்ராப்பை வந்து அலோவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இமேஜ் டேக்கில் ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம ப்ளூ போலோட லோகோ வந்து காமிச்சிருக்கோம். இது ட்ராகபிளாக கொடுத்துருக்கோம், ட்ராகபிள் ட்ரூ, ட்ரூனா இதை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம அலோ பண்ணுறோம். ஆன் ட்ராக் ஸ்டாட், ட்ராக் வந்து ஈவெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதை டீட்டெயில்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன சொல்லியிருக்கோன்றதை நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷன் அலோ ட்ராப் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஈவெண்ட் ப்ரிவென்ட் டிஃபால்ட்டு, இதோட இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அலோவ் ட்ராப் அப்படின்னும் போது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட், இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஈவெண்ட்டோட ப்ரிவெண்ட் டிஃபால்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் ட்ராக் ஈவெண்ட், இப்போ இந்த ட்ராக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ட்ராக் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஆன் ட்ராக் ஸ்டார்ட், ஸ்டார்ட் வந்து இங்கே தான், இங்கேருந்து தான் கிளிக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், செட் டேட்டா, டேட்டாக்கு எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றத இங்கே நம்ம வந்து செட் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு ஈவெண்ட் டார்கெட் ஐடி, இதுதான் வந்து ரெண்டு பேராமீட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ட்ராப் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டில் உள்ள டேட்டாவை, டெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்து டார்கெட் அப்பெண்ட் சைல்டு, இந்த சைல்டுக்கு அதாவது டிவ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து அந்த டேட்டாவை ப்ளேஸ் பண்ண போகுது. இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், இப்போ அங்கே நம்ம போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டை டிபெண்ட் பண்ணி, அதாவது இந்த ஈவெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த HTML-ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜ், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இமேஜ் இருக்குது, இந்த டிவில் வந்து எந்த ஒரு இன்சைடில் எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. ஸோ இந்த இமேஜ் தான் வந்து ட்ராகபிளாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், ட்ராகபிள் ட்ரூ. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு போய் டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இந்த இமேஜ், வெளியில் இருந்த இமேஜ் டேக் வந்து காணாம போயிடுச்சு, ரிமூவ் ஆகிட்டு. ஸோ அந்த மொத்த இமேஜ் டேக்கும் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ டிவோட ஐடிக்குள்ளே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து ட்ராப்
அதாவது இங்கே ட்ராக் பண்ணுறத ட்ராகபிள் ட்ரூன்னு இருந்தது, இங்கே வரும்போது ட்ராப்புக்கு வந்து அலோ இருக்கிறனால நமக்கு ட்ராப் பண்ணும்போது இந்த டேட்டா உள்ளே வந்து விழுந்துருது. திஸ் இஸ் த ட்ராக் அண்ட் ட்ராப், சரிங்களா? இதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க ட்ராக் பண்ணால் இந்த ஒரு போஸ்ட் நடக்கு. இதுவே இந்த மாதிரி நிறைய நீங்கள் அப்லோடு ஃபைல் அப்லோடு ரிசியூம் அப்லோடு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ராக் த டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம வந்துட்டு மை கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஹெச்டிஎம்எல் ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப் பாசிபிள் இன் ஹெச்டிஎம்எல். எஸ் இஸ் இட்ஸ் பாசிபிள். ட்ராகபிள் ட்ராப் அண்ட் ட்ராக் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த கான்செப்ட். இந்த குவெஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஹெச்டிஎம்எல் கோர்ஸாகவே இல்லாமல் குவஸ்டினுக்கு ஆன்சராக எல்லா கோடோட என்விரான்மெண்ட் மீனிங்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக எல்லா லாங்குவேஜுக்குமே, எனி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.